இந்த நிகழ்வின் மூலமாக ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் கனவு தொடர்பாக வரக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனங்களை வைத்துக் கொண்டு கனவுகளுக்கு நாங்களும் விளக்கம் சொல்லுகின்றோம் என்று முஸ்லீம்களில ஒரு சிலர் அதை தன்னுடைய வயிற்று பிளப்புக்காக பயன்படுத்துவதற்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். பொதுவாகவே உறக்கத்தில் கனவு வரக்கூடிய ஒரு தன்மை எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி கனவில வரக்கூடிய அந்த காட்சிகளை கண்ட பின்னால் இன்னின்ன மாதிரியான காட்சிகள் வந்தால் அதுக்கு இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று நிறைய விஷயங்களை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. கனவுகளுக்கான பலன்கள் என்று தனியா புஸ்தகமே போட்டிருக்காங்க. ஆரஞ்சு பழத்தை வந்து கனவுல கண்டாக்கா அவருக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இஞ்சியை கனவுல கண்டா அவருக்கு நோய் வந்துடும். பொதுவா இஞ்சியை வந்து எல்லா நோய்களுக்கும் என்ன செய்வாங்கன்னா பொதுவா பயன்படுத்துவாங்க. ஆனா இஞ்சியை கனவுல கண்டுவிட்டால் அவருக்கு நோய் வந்துவிடும். அதே மாதிரி இனிப்பு பலகாரம் ஸ்வீட்டு சக்கரை இது மாதிரியான ஐட்டங்களை வந்து கனவுல கண்டுவிட்டால் அவருக்கு நல்ல காரியங்கள் வந்து நடக்கும். இறந்து போன தாய் தகப்பன் வந்து கனவுல வந்து விட்டாக்கா ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்குது, அதை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள். இதுதான் அந்த கனவுக்கு உண்டான பலனாக இருக்குது. இரும்பை ஒருத்தர் கனவில கண்டுவிட்டால் இரும்பு உறுதியா இருக்குல்ல, அது மாதிரி உனக்கு மன வலிமை வந்து வந்துடும். அப்ப அலுமினியத்துல கண்டா அலுமினியத்தை கனவுல கண்டுட்டாக்கா மன வலிமை குறைஞ்சு போயிருமோ என்னமோ தெரியல. இப்படி என்ன செய்யறாங்க, நிறைய கட்டுக்கதைகளை வந்து அது பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம். அப்ப இது வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் இது போல கனவுகளுக்கு உண்டான விளக்கங்களை நாங்க சொல்லுகின்றோம் என்று சொல்லி இப்படி விளக்கங்களை எழுதி வைக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களில ஒரு சில பேர் வந்து நாங்க பில்லி சூனியம் செய்யறோம், பள்ளிக்கு பலன் பார்க்கிறோம், கனவுக்கு விளக்கம் சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களில குறிப்பா இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் திருக்குர்ஆனிலே சூரா யூசுஃபில வரக்கூடிய கனவு தொடர்பான விஷயங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். பாருங்க திருக்குர்ஆனில் இதுக்கு ஆதாரம் இருக்கு. கனவு கண்டு நாம் சொன்னால் அதுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும் என்பதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கின்றது என்று சில விஷயங்களை எடுத்து வைக்கின்றார்கள். அது என்னன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதில 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு பணிவதை போல கட்டுப்படுவதை போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கின்றார்கள். இந்த கனவை தன்னுடைய தந்தையாரிடத்துல அவர்கள் சொன்ன பொழுது தந்தையார் அவர்கள் இது உன்னுடைய சகோதரன்ட்ட சொல்லிடாத, உன் கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகிட்ட நீ சொன்னேன்னு சொன்னா அவர்கள் வந்து உன்னை விரோதமாக பார்ப்பார்கள் என்கின்ற ரீதியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை வந்து அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். ஆனா ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுனாக்கா பல்வேறு விதமான நீண்ட நெடிய வரலாறு, இறுதியில என்ன நடக்குது என்று சொன்னால் யாரெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து சூழ்ச்சி செய்து கிணற்றிலே கொலை செய்வதற்கான முயற்சியெல்லாம் செய்தார்களோ அந்த 11 சகோதரர்களும் பெற்றோர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு நிலைக்கு வரக்கூடிய காட்சியை நாம அந்த வரலாறிலே நாம் வந்து பார்க்கின்றோம். தமது பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது அவர் அமரச் செய்தார், அவர்கள் அனைவரும் அவருக்கு பணிந்தனர் என்கின்ற வசனம் திருக்குர்ஆனில வருகின்றது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையிட்ட பேசுறாங்க, என் தந்தையே முன்னர் நான் கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கனவுக்குண்டான விளக்கத்தை சொல்லி அவங்களே கனவுக்குண்டான விளக்கத்தை கேட்கிறாங்க. பிறகு தெரியல காலங்கள் கடக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன பின்னால் நான் கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம் என்று அவர்களே சொல்லி விடுகின்றார்கள். அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சிறையில இருக்கிறாங்க. அப்படி சிறையில இருக்கும் பொழுது அந்த சிறையில வந்து 2 சிறை கைதிகள் இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே ஒரு கனவு கண்றாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா மதுரசத்தை பிழிவதை போலவும் இன்னொருவர் வந்து தலையில ரொட்டி துண்டை சுமப்பதை போலவும் அதை வந்து பறவைகள் கொத்தி தின்பதை போலவும் கனவு காண்றாங்க. இப்படி கனவு கண்ட பின்னால் யூசுப் இடத்துல அவர்கள் சொல்லுகின்றார்கள், யூசுபே நாங்கள் இந்த மாதிரி கனவு கண்டோம், இதுக்கு என்ன விளக்கம் நீ சொல்லு என்று சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் பலரசத்தை பிழிந்தாரோ அவர் தன்னுடைய விடுதலையாகி தன்னுடைய எஜமானருக்கு அவர் பலரசத்தை பிழிவார்.
யாருடைய யார் வந்து ரொட்டி துண்டை வந்து சுமந்தாரோ அவரை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இவர் சிறையில அடைக்கப்பட்டு இவருடைய தலையை பறவைகள் கொத்தி தின்னும், இதுதான் நீங்க கண்ட கனவுக்குண்டான விளக்கம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இரண்டு பேர் கண்ட கனவுக்குண்டான விளக்கத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில நடந்த பலகட்ட கனவுகளுக்குண்டான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சொல்லி காட்டக்கூடிய இந்த விஷயங்களை தான் எடுத்து காட்டி என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இந்த கனவுக்குண்டான விளக்கங்களை வந்து சொல்ல முடியும் என்று வாதிடுகின்றார்கள். இப்படி தவறான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இப்படி இந்த வசனங்களை ஆதாரம் காட்டுவதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கனாக்கா, அது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன், இது என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, அல்லாஹ்தான் எனக்கு என்ன செய்ய இதை கற்றுக் கொடுக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவே என்ன செய்யல, இந்தந்த கனவுக்கு என்னென்ன விளக்கங்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியல, அல்லாஹ் சொல்லி கொடுத்ததன் அடிப்படையில. 11 நட்சத்திரம் என்று சொன்னால் சகோதரர்கள், சூரியன் சந்திரன் என்று சொன்னால் பெற்றோர்கள், 7 கொளுத்த மாடு என்று சொன்னால் பஞ்சம் இல்லாத நல்ல 7 ஆண்டுகள் வரும், 7 மிளிந்த மாடுகள் என்று சொன்னால் பஞ்சம் குடிச்ச 7 ஆண்டுகள் வரும், பலரசத்தை புளிவேன்னு சொன்னா நீ எஜமானருக்கு பலரசத்தை புளிவ, உன்னை ரொட்டி துண்டை வந்து தலையில காகம் பறவைகள் கொத்தி தின்னும் என்று சொன்னால் உன்னை நீ சிலுவையில அறையப்பட்டு உனக்கு உன் தலையில வந்து பறவை கொத்தி சாப்பிடும். இந்த விளக்கத்தை எல்லாம் அல்லாஹு தால என்ன செய்யறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததாகத்தான் என்ன செய்யறாங்க, அவர்களை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதை வைத்துக் கொண்டு இப்ப யார் வாதிடுகின்றார்களோ, எனக்கு கனவுடைய விளக்கம் தெரியும் என்று சொல்லுகின்றார்களோ அவர்கள்கிட்ட அல்லாட்ட என்ன அந்த மாதிரி எதுவும் செய்தி வருதா, அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக ஏதாவது சான்று இருக்குதா? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுக்குண்டான விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கான், அப்படிதான் நம்ம விளங்க முடியும். இன்னொன்னு இதுல என்ன விஷயம்னாக்கா, என்னென்ன செயலுக்கு என்னென்ன பலனுங்கிறது பொருந்துமா? இப்ப இன்னைக்கு ஒருத்தர் அதே மாதிரி 7 கொளுத்த மாடை கனவுல காண்றாரு, அல்லது 5 கொளுத்த மாட்டை பாக்குறாரு, அப்புறம் 5 காஞ்ச மாடை இன்னைக்கு ஒருத்தர் கனவுல காண்றாரு. கொளுத்த மாடு என்று சொன்னால் அது நல்ல பசுமையான 5 ஆண்டு வர இருக்குது, நல்ல மழை பெய்யும், அடுத்து 5 காஞ்ச மாடுன்னு சொன்னா அடுத்த 5 ஆண்டுகளில பஞ்சம் முடிச்சு அப்படி அர்த்தம் வைக்க முடியுமா? கனவுக்குண்டான விளக்கம் போடுறாங்களே, இரும்பை கண்டால் மன உறுதியாகும், ஆரஞ்சை கண்டால் உங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துடும், இஞ்சியை கண்டால் நோய் வந்துடும், ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் யூனிவர்சலா ஒரே அர்த்தத்தை வந்து வைத்து வந்து விளக்கம் சொல்லக்கூடிய காட்சியை நாம வந்து பாக்குறோம். அப்ப இது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி என்ன செய்யாது, இன்னென்ன பொருளுக்கு இன்னென்ன விளக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளாக மூட நம்பிக்கைகளாக மக்களை ஏமாற்றுவதற்காக என்ன செய்யறாங்க, ஒரு வழிமுறையை வந்து கடைபிடிக்கின்றார்கள். மார்க்கத்தை சரியான முறையில விளங்கக்கூடிய மக்களாக நாம் வந்து இருக்க வேண்டும். கனவுக்குண்டான விளக்கங்கள் என்பது அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. நாம் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிற பேர்ல போய் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய ஈமானையும் விளக்கக்கூடாது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.